Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய subscribe குட்டி சொந்தங்க ரொம்ப நாளா வந்து கமெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க ஸ்ப்ரே பாட்டில் போடுங்க ஸ்ப்ரே பெயிண்ட் போடுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க அவங்களுக்காக தான் வந்து இந்த வீடியோ நம்மளுடைய subscribe குட்டிஸ் ரொம்ப ஆசைப்பட்டதுனால நான் வந்து இந்த வீடியோ வந்து போடுறேன் ஓகே அதுக்காக வந்து நான் வந்து என்னென்ன பொருள்லாம் வந்து எடுத்திருக்கேன் பார்த்தீங்கன்னா ஒரு டீ கப் வந்து எடுத்திருக்கேன் பெயிண்ட் வந்து ஊற்றி வைக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி வந்து எடுத்திருக்கேன் ரெட் கலரில் வந்து பெயிண்ட் வந்து எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் ஃபெஃபிகாலும் தண்ணி மிக்ஸ் பண்ண வந்து ஃபெஃபிகால் வந்து எடுத்திருக்கேன் ஸ்ப்ரே பாட்டில் வந்து செய்கிறதுக்கு எம்டியாக இருக்கிற ஒரு பெரிய ஃபெஃபிகால் டப்பா எடுத்திருக்கேன் அப்புறம் சென்டரில் வந்து இருக்கக்கூடிய அந்த ஸ்ப்ரே இருக்குது பார்த்தீங்களா அது வந்து எடுத்திருக்கேன் கொஞ்சம் வந்து உடஞ்சிடுச்சு கொஞ்சம் கட் பண்ணி எடுக்கும்போது பரவாயில்ல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து போட்டுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது எல்லாத்தையும் வச்சு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஸ்ப்ரே பெயிண்ட்டும் ஸ்ப்ரே பாட்டிலும் வந்து செய்ய போகிறோம் அது எப்படி செய்கிறதுன்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சென்ட் பேட்டரில் இருக்கிற ஸ்ப்ரே தான் வந்து எடுக்கலாம் கிடையாது நம்ம வீட்டில் வந்து யூஸ் பண்ணுற அந்த கொரின்லாம் வந்து இருக்கும் பார்த்திங்கன்னா அதை வச்சு கூட நம்ம யூஸ் பண்ணலாம் இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து டீ கப் வந்து எடுத்திருக்கேன் அதில் வந்து கொஞ்சம் பெயிண்ட் வந்து போட்டுக்கிறேன் நான் வந்து ரெட் கலர் பெயிண்ட் தான் வந்து எடுத்திருக்கேன் போஸ்டர் கலர் உங்களுக்கு வந்து உங்களுக்கு என்ன கலர் பெயிண்ட் வந்து தேவைப்படுதோ அந்த கலர் வந்து எடுத்துக்கோங்க நான் வந்து ரெட் கலரில் வந்து எடுத்திருக்கேன் இப்போ அதில் தண்ணியை வந்து கொஞ்சம் ஊற்றிக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி எடுத்துக்கோங்க அதாவது நீங்கள் வச்சுருக்க பாட்டிலை பொறுத்து நீங்கள் வந்து நிறைய தண்ணி வேணும் எடுத்துக்கோங்க பெயிண்ட்டும் நிறையா வந்து எடுத்துக்கோங்க கொஞ்சம் பெயிண்ட் வந்து திக்காக இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க ரொம்ப வந்து கட்டியாக இருந்துச்சுன்னா பெயிண்ட் வந்து ஒழுங்காக வராது அதனால் கொஞ்சம் டார்க்காக இருக்கிற மாதிரி பெயிண்ட் வந்து எடுத்துக்கோங்க கொஞ்சமாக வந்து தண்ணி கலந்துக்கோங்க இப்போ அந்த இது வந்து ஒழுகுச்சுனால நான் கிளாஸில் வந்து ஊற்றிக்கிட்டேன் இப்போ அடுத்தது இதில் வந்து நம்ம ஃபெஃபிகாலும் தண்ணி மிக்ஸ் பண்ணால் அந்த தண்ணியை வந்து அதுக்குள்ளே வந்து ஊற்றிடலாம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து உள்ளே ஊற்றிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்போ தான் வந்து ஒன்று கலந்து நல்லா வந்து பெயிண்ட் வந்து ரெடி ஆகும் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்ப்ரே பெயிண்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு ஓகே இப்போ இதுக்கு வந்து அதை ஊற்றணும் பார்த்திங்களா அந்த டப்பா வந்து நான் கழுவி காய வச்சு வந்து எடுத்திருக்கேன் இப்போ அதுக்குள்ளே வந்து நம்ம இந்த பெயிண்ட்டை வந்து ஊற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிளாக தான் வந்து நான் செய்கிறேன் சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி பாட்டில் கிடைக்கலைன்னா நீங்கள் சின்ன சின்னதாக இருக்கிற வாட்டர் கேன் கூட வந்து எடுத்துக்கோங்க நான் வந்து அந்த ஸ்டிக்கர் வந்து எனக்கு பிடிக்கல அதனால் வந்து அந்த பிச்சி வந்து எடுத்துடுறேன் அதுக்கப்புறம் அந்த கொரின்னு சொல்ல பார்த்திங்களா அதை கூட வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா வாட்டர் கேனில் சின்ன சின்னதாக வந்து ஓட்டை போட்டோம் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரே பெயிண்ட் மாதிரி தான் வந்து தெரியும் இப்போ அதுக்குள்ளே அந்த ஸ்ப்ரே அந்த இது இருக்குது பார்த்திங்களா சென்ட்டோடையது அதை வந்து போட்டு நல்லா வந்து டைட்டாக வந்து மூடிடலாம் கொஞ்சம் மூடி லூஸாக இருக்குது இருந்தாலும் நம்ம நல்லா டைட்டாக மூடிடலாம் நான் வந்து அடித்து பார்த்தேன் நல்லா தான் வந்து வருது நமக்கு வந்து ஸ்ப்ரே பாட்டில் வந்து ரெடி ஆகிடுச்சு ஸ்ப்ரே பெயிண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு ரொம்ப சிம்பிளாக வந்து நம்ம வந்து செஞ்சாச்சு இப்போ இது இதே மாதிரி வந்து இன்னொரு மெத்தடும் வந்து இருக்குது அதுவுமே வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த ஸ்ப்ரே பெயிண்ட் வந்து எப்படி அடிக்குதுன்ட்டு பாருங்கள் நல்லா வந்து தூள் தூளாக அந்த விழுது அந்த பெருசு பெருசாக வந்து இருக்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உடஞ்சிருக்கு பார்த்தீங்களா அதுலேருந்து வந்து விழுந்தது தான் மற்றபடி நல்லா ஸ்ப்ரே பெயிண்ட் வந்து ஒர்க் ஆகுது இப்போ அந்த கார்ட்போர்டை வந்து திருப்பி வந்து வச்சிடலாம் வச்சுட்டு வேஸ்ட்டாக நம்ம வீட்டில் இருக்கிற டூத் ப்ரஷ் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து எடுத்துக்கலாம் நம்ம செஞ்சு வச்ச பெயிண்ட்டுமே வந்து எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து என்ன பண்ணோன்னா அதுக்குள்ளே முக்கி நம்ம இந்த ப்ரெஷ்ஷை வந்து இந்த மாதிரி வந்து கையால் தட்டி தட்டி வந்து பார்த்திங்கன்னா இதுமாரி வந்து தூள் தூளாக வந்து விழும் இது ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம செஞ்சிடலாம் எந்த ஒரு பொருளுமே வந்து எடுக்க தேவை கிடையாது நம்ம வந்து பெயிண்ட்டும் இந்த ப்ரெஷ்ஷை மட்டும் வச்சே ரொம்ப சிம்பிளாக வந்து நம்ம வந்து ஸ்ப்ரேயை வந்து செஞ்சிடலாம் இப்போ நம்ம கிராஃப்டெலாம் வந்து செய்கிறதா இருந்தால் இதை வச்சு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் எந்த சென்ட் பாட்டிலையும் இந்த தேடிட்டு போக வேணாம் வாட்டர் கேன்லாம் எதுவுமே நம்ம தேவையில்லை இந்தமாரி ப்ரெஷ்ஷு வந்து இருந்தால் மட்டும் போதும் இந்த மாதிரி வந்து நம்ம எடுத்து இந்த மாதிரி கையால் இதுமாரி நீக்கி நீக்கி விட்டிங்கன்னா இதுமாரி தூள் தூளாக கொட்டும் அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன விரலை நம்ம சின்ன விரல் இருக்குது பார்த்திங்களா அதை வச்சு நல்லா வந்து தட்டி தட்டி விட்டிங்கன்னா இந்தமாரி தூள் தூளாக வந்து கொட்டும் அதுவுமே இல்லைன்னா நீங்கள் சும்மாவே தட்டினீங்கன்னு பார்த்தீங்கன்னா இதுமாரி நல்லா தூள் தூளாக வந்து வீழும் நம்மளுடைய ஈஸியாக வந்து செஞ்சிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிளான ஒரு வீடியோ தான் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலில் கிராஃப்ட் வீடியோலாம் வரும் தொடர்ந்து நம்ம சேனலை வந்து வாட்ச் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்
இந்த ஸ்ப்ரே பாட்டிலும் ஸ்ப்ரே பெயிண்ட்டும் எப்படி இருக்குன்ட்டு கமெண்டில் வந்து சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லை செகண்ட் மெத்தட் பிடிச்சிருக்கான்ட்டு கமெண்டில் வந்து சொல்லுங்கள். இது ரெண்டுத்தில் வந்து எது ஈஸியாக இருக்குன்ட்டு கமெண்டில் வந்து சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து தூள் தூளாக வந்து விழுந்துகிட்டே இருக்குது. நம்மளுடைய ஸ்ப்ரே ப்ரெஷ்ஷு வச்சு செய்கிறது நல்லா வந்துருக்கு, நல்லா ஒர்க் ஆகுது. ஆல்ரெடி நான் இந்த மாதிரி வந்து வீடியோலாம் வந்து போட்டிருப்பேன். இந்த மாதிரி வந்து ஸ்ப்ரே வந்து இந்த ப்ரெஷ்ஷை வச்சு செஞ்சு நான் வந்து ஆல்ரெடி ஒரு டிராயிங் வந்து போட்டிருப்பேன். ஒரு ரெண்டு மூணு டிராயிங் கூட வந்து போட்டிருப்பேன். நிழல் படம்னு சொல்லிட்டு அது ஒரு டிராயிங் வந்து போட்டிருப்பேன். எல்லாத்துலேயுமே வந்து நல்லா ஒர்க் ஆச்சு. ஓகே, அவ்வளோதான் நம்மளுடைய வீடியோ வந்து முடிய போகுது. இது ரெண்டுத்துல எது ஈஸியாக இருந்துச்சுன்ட்டு நீங்கள் வந்து கமெண்டில் வந்து சொல்லுங்கள். ஓகே, இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் வந்து செய்கிறீங்கன்னா நம்மளுடைய சேனல் கீழே லிங்க் இருக்குது. அந்த லிங்க்கில் வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்து மெயில் பண்ணுங்கள். நான் வந்து என்னுடைய வீடியோவில் உங்களுடைய ஃபோட்டோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.